உலகெங்கிலும் உள்ள தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை செய்தித் துளிகளாக தருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த காணொளியானது வாரம் ஒரு முறை வெளியாகும் வழக்கமாக செய்திகளை பார்க்க படிக்க முடியாதவர்களுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயார் செய்து கொள்பவர்களுக்கும் உதவியாக இருக்கும் வகையில் முக்கிய செய்திகள் தொகுக்கப்பட்டு வாரம் ஒரு முறை வெளியிடப்படும் இதுவரை ஏக்யூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளை காண எங்கள் ஏக்யூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் செய்திகளை உங்களுக்காக வாசிப்பது உங்கள் தேவி மார்ச் இருபத்தி ஆறு உச்சநீதிமன்ற விசாரணைகள் நேரலை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணைகளை நேரலையாக ஒளிபரப்ப அதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்க பரிசீலனை வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார் உறவு சீரடைய எல்லையில் அமைதி சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்தியா வலியுறுத்தல் கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் இயல்பு நிலை திரும்பி அமைதி நிலவினால் மட்டுமே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நல்லுறவு சீரடையும் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கு நிவாரணம் வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்று கொரோனா வைரஸ் பரவல் போர் போன்ற காரணங்களால் இடையில் நாடு திரும்பிய இந்திய மாணவர்கள் இந்தியாவில் பயிற்சியை நிறைவு செய்ய வழிவகை செய்யப்படும் என்று மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார் மார்ச் இருபத்தி சர்வதேச விமான சேவை இன்று முதல் மீண்டும் தொடக்கம் இரண்டு ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த சர்வதேச விமான சேவை ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி ஏழு முதல் மீண்டும் தொடங்குகிறது சீன பல்கலைக்கழகங்கள் முன் இன்றி வழங்கும் இணைய படிப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படாது என்று யூஜிசி ஏஐசிடிஇ அறிவித்துள்ளன சீனாவில் உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் மேற்படிப்புக்கு சிக்கல் ஏற்படாத வகையில் மிகுந்த கவனமுடன் படிப்புகளை தேர்வு செய்யுமாறு பல்கலைக்கழக மானிய குழு யூஜிசி அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் ஏஐசிடிஇ ஆகியவை எச்சரிக்கை விடுத்துள்ளன அணு ஆயுத போட்டியை தூண்டும் ரஷ்யா தோஹா கூட்டத்தில் உக்ரைன் அதிபர் குற்றச்சாட்டு அணு ஆயுதங்களை பற்றிய ரஷ்யாவின் தற்பெருமை ஆபத்தான ஆயுத போட்டியை தூண்டுகிறது என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ஐஐடியில் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு கால எம்ஏ படிப்பு சென்னை ஐஐடியில் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு கால எம்ஏ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுத ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சென்னை ஐஐடியில் கற்பிக்கப்படும் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு கால எம்ஏ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு ஜூன் பனிரெண்டில் நடைபெற உள்ளது இதற்கு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தி எட்டு மத்திய அரசை கண்டித்து இன்று முதல் நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் இரண்டு நாள் பொது வேலை நிறுத்தம் வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் இன்றும் நாளையும் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் இதில் வங்கி ஊழியர்கள் பங்கேற்கின்றனர் வார இறுதியில் இரண்டு நாட்கள் விடுமுறை வருவதால் வங்கி சேவைகள் கடுமையாக பாதிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் லூலு நிறுவனம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு அபுதாபியில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் தமிழகத்தில் லூலு நிறுவனம் மூவாயிரத்து ஐநூறு கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது யாழ்ப்பாணம் பகுதியில் மூணு மின் திட்டப் பணிகளை மேற்கொள்ள இந்தியாவுடன் இலங்கை அரசு ஒப்பந்தம் சீன நிறுவனத்துக்கு வழங்கிய பணிகளை ரத்து செய்தது இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள மூன்று தீவுகளில் மரபுசாரா மின்சக்தி திட்டங்கள் மேற்கொள்ள சீனா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் அதை ரத்து செய்த இலங்கை அரசு பணிகளை இந்திய நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது இதற்கான ஒப்பந்தம் நேற்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜிஎல் பெரிஸ் முன்னிலையில் கையெழுத்தானது அமெரிக்காவின் பெட்ரெக்ஸ் நிறுவன சியு ஆக இந்திய நியமனம் அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச அளவில் பிரபலமான சரக்கு போக்குவரத்து நிறுவனமான ஃபெடெக்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரியாக ராசுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இந்த பதவியில் இருந்த நிறுவர் ஃபெட்ரிக் டபிள்யூ ஸ்மித் பொறுப்பிலிருந்து விலகியதை தொடர்ந்து அவர் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் துர்க்கி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு உக்ரைனில் படைகளை குறைக்கிறது ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் இடையே துர்க்கியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்பொழுது சில விவகாரங்களில் உடன்பாடு எட்டப்பட்டது அதன்படி உக்ரைன் தலைநகர் கீவ் செர்னிவ் நகரங்களில் படைகளை குறைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைநிலை படிப்புகள் மாணவர்களுக்கு யூஜிசி எச்சரிக்கை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை படிப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படாததால் மாணவர்கள் சேர வேண்டாம் என பல்கலைக்கழக மானியக்குழு எச்சரித்துள்ளது இது குறித்து பல்கலைக்கழக மானிய குழுவின் செயலர் ரெஜிஷ் ஜெயின் வெளியிட்ட அறிவிப்பு திறந்த நிலை மற்றும் தொலைதூர படிப்புகள் நடத்த விரும்பும் உயர்கல்வி நிறுவனங்கள் விதிமுறைகளின்படி யூஜிசியிடம் முறையாக அங்கீகாரம் பெற வேண்டும் அதன் பின்னரே மாணவர்கள் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைநிலை படிப்புகளுக்காக முறையான அங்கீகாரம் பெறாமல் மாணவர்கள் சேர்க்கை நடத்தி வருவது தெரிய வந்துள்ளது இது தொலைநிலை படிப்புகளுக்கான ஒழுங்குமுறை விதிகளை மீறும் செயலாகும் அண்ணாமலை பல்கலையில் தொலைநிலை படிப்புக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன் பின் எவ்வித படிப்புக்கும் பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெறவில்லை அதன்படி அங்கீகாரம் மற்ற தொலைநிலை நிலை படிப்புகள் செல்லாதவையாக கருதப்படும் இது சார்ந்த மாணவர்கள் உயர்கல்வி வேலை வாய்ப்பில் ஏற்படும் சிக்கல்களுக்கு அந்த பல்கலைக்கழகமே பொறுப்பேற்க வேண்டும் எனவே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள தொலைநிலை படிப்புகளில் மாணவர்கள் சேர வேண்டாம் மேலும் இத்தகைய படிப்புகளில் சேரும் பொழுது அதற்கான அங்கீகார விவரங்களை ஆய்வு செய்ய வேண்டியது அவசியமாகும் என அவர் அதில் தெரிவித்துள்ளார் குரூப் ஃபோர் காலியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் தேர்வாணைய தலைவர் பாலச்சந்திரன் தமிழகத்தில் காலியாக உள்ள ஏழாயிரத்தி முன்னூற்றி ஒரு குரூப் ஃபோர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு புதன்கிழமை மார்ச் முப்பது முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் சந்திரன் தெரிவித்தார் அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை கிராம நிர்வாக அலுவலர் உட்பட்ட குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிக்கை புதன்கிழமை வெளியிடப்படுகிறது அன்றைய தினம் முதல் விண்ணப்பிக்கலாம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாளாகும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தேர்வு நடத்தப்படும் மார்ச் முப்பத்தி ஒன்று பெரும்பான்மையை இழந்தார் இம்ரான்கான் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வாபஸ் பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சிகள் ஆதரவை திரும்ப பெற்றதை அடுத்து பிரதமர் இம்ரான்கானின் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை இழந்தது இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்னு தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சியின் இந்த அறிவிப்பு இம்ரான்கானுக்கு பெரும் பின்விடைவாக அமைந்தது அவர் ஆட்சியை தக்கவைக்கும் வாய்ப்பு மங்கியுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்வு மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீதம் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் என மொத்தம் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பேர் பயனடைவர் குறிப்பிட்ட பொறியியல் படிப்புகளுக்கு கணிதம் வேதியியல் இல்லை ஏஐசிடிஇ அறிவிப்பு பொறியியல் படிப்புகளில் சில குறிப்பிட்ட பிரிவுகளில் சேர பிளஸ் டூ வகுப்பில் கணிதம் வேதியியல் பாடங்கள் படித்திருக்க வேண்டியதில்லை என்றும் பெரும்பாலான பொறியியல் படிப்புகளுக்கு கணிதம் கட்டாயமில்லை என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு ஏஐசிடிஇ அறிவித்துள்ளது கணினி பொறியியல் மின் பொறியியல் மின்னணு பொறியியல் ஆகிய படிப்புகளுக்கு பிளஸ் டூ வகுப்பில் வேதியியல் படித்திருக்க வேண்டியதில்லை வேளாண்மை பொறியியல் கட்டிடக்கலை உயர் தொழில்நுட்பவியல் உணவு பதப்படுத்தல் போல் பதனெடுத்தல் உள்ளிட்ட படிப்புகளில் சேருவதற்கு கணிதம் கட்டாயமில்லை ரூபாய் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடியில் பதினைந்து போர் ஹெலிகாப்டர்கள் வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு கோடி செலவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பதினைந்து லகுரங்க போர் ஹெலிகாப்டர்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் விமானப்படைக்கு பத்து ஹெலிகாப்டர்களும் இராணுவ படைக்கு ஐந்து ஹெலிகாப்டர்களும் வழங்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வாரம் நிகழ்ந்த முக்கிய செய்திகள் தொகுக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்பட்ட இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம் அடுத்த வாரம் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் தேவி தொடர்ந்து எங்களுடைய காணொலியை காண ஏக்யூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்